எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துலா அப்பா. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற டுடோரியல் என்னென்னா, பிளெண்டரில் எப்படி ஒரு லோபாலி போட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படகு செய்ய போகிறோம் நாம. ஸோ இது வந்து இந்த இது நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் காரிடர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம், அனிமேஷன் மூவி. ஸோ அது அதோட ஒரு சீன், ஒன் ஆஃப் த சீன்ஸ் தான். அது இப்போ ஒவ்வொரு சீனாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த சீன் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம டுட்டோரியல் போகலாம். ஸோ ஒரு புது பிளண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இடத்துல. நான் எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா முன்னாடி பிரச்சனை வராது பார்த்தீங்களா. ஸோ போட் போட் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட், என்னோடய லேப்டாப்பில் வந்து ரேம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி வந்து 4 GB இருந்துச்சுலாம், இப்போ 8 GB ரேம் நான் போட்டுட்டேன். 3200 கிட்ட ஆச்சு இதுக்கு. இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்னா, புது ரேம் போட்டுட்டு பழைய ரேமும் நம்ம கையிலேயே கொடுத்துருவான். அதுக்கு வந்து 4200 கேட்டான். பட் அவன் பழைய ரேமும் நான் எடுத்துக்கிறேன், 800 எடுத்துக்கிறேன்னா. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ புது ரேம் 8 GB போட்டேன். ஓரளவுக்கு ஸ்பீடு கொஞ்சம் கூடியிருக்கு, ரொம்பலாம் இல்லை, சுமாராக ஓரளவுக்கு கூடியிருக்கு ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீடை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ரெண்டரிங் ஸ்பீடும் ஓரளவுக்கு ஓகே அதே மாதிரி. பட் இந்த வியூ போர்ட் பிளேபேக் ஸ்பீடு வந்து நார்மலாக தான் இருக்குது. இது முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. பட் ரெண்டரிங் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு சுமாராக கூடியிருக்கு. ஃபைன். இப்போ நம்ம அந்த டுட்டோரியலுக்கு போனால், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். வழக்கம் போல் ஒரு பாதி சைடை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மிரர் மாடிஃபையர் போட வேண்டியதுதான். இதுதான் அடிக்கடி பண்ணுறது, அதனால் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ மிரர் மாடிஃபையரை போட்டுடலாம். இது எனேபிள் பண்ணி விட்ருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஓகே ஃபைன். இதெல்லாம் நம்ம நான் சொல்லி பழக்கம் இல்லை. பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் சொல்லுங்க ப்ரோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரும், பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போடுறீங்க, ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்காங்க அப்படின்னாங்க. ஓகே, அதனால சொல்லிக்கிட்டேன். இப்போ நீ இப்போ வந்து மிரர் மாடிஃபையர் போட்டோன்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போய் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கண்ட்ரோல் லூப் கட் போட்டு இந்த மாதிரி லூப் கட் ஏற்படுத்தி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இதை வந்து இந்த போட்டோட ஷேப்புக்கு கொண்டு வாங்க. டாப் லெவலருந்து பார்த்து போட்டோட ஷேப்புக்கு வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. இப்படி வியூபோர்ட் டிஸ்பிளேல இதில் போயிடும். ஒயர் மோடில் வந்துட்டு கரெக்டாக அந்த போட்டோட ஷேப் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதுக்கு அதுபடி நீங்கள் கொண்டு வாங்க. கரெக்டாக அப்படி போட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முடிஞ்சா நைட்டு வந்து லைவ்ல வரலான் இருக்கேன். அதாவது வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு, வெள்ளிக்கிழமைக்கு தூரம் நைட்டு லைவ்ல வந்து ஒரு டுட்டோரியல் போடலாமான்னு ஐடியா இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படி ஒருவேளை ஐடியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதை. ஸோ எப்படின்னா நைட்டு 11 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேலாம் வேற எதுவும் நினைச்சிக்காதீங்க. 11 மணிக்கு மேல வந்து எப்படின்னா நம்ம பிளெண்டர் டுட்டோரியல் வந்து நம்ம அதில் போடலான்னு இருக்கேன். அந்த சமயத்துல நிறைய பேர், சில பேருக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைல் ஸ்டேட்டு அவங்க சேனல்லாம் கூட வந்து போட்டிருக்காங்க வீடியோ. அதாவது ஏன்னா சாட்டர்டே நைட்டு சேட்டே நைட்ஸ்னு போட்டாங்க அவங்க. அந்த மாதிரி போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு உள்ள தரலாம். இப்படி உள்ள இந்த இதை கொஞ்சம் விட்டுருவோம். இந்த இதை விட்டுருவோம். கமான், நான் என்னோட டேபிள் இல்லை, நான் ஊருக்கு வந்திருக்கேன், திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன். அதனால என்னோட லேப்டாப் டேபிள் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இதை இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஜி கொடுத்து உள்ள அப்படி தள்ளிடலாம். இப்படி உள்ள தள்ளிடலாம். அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சைடில் வந்து ஜி கொடுத்து இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு போட்டோட அந்த பேசிக் ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வரோம்.
அந்த போட்டோட வடிவம் இருக்குல்ல அந்த வடிவத்தை நம்ம முதல்ல கொண்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து இங்க ஒரு கண்ட்ரோல் லூப் ஏற்படுத்துங்க. ஒரு மூணு கண்ட்ரோல் லூப் ஏற்படுத்திக்கங்க. ஏற்படுத்திட்டு கண்ட்ரோலர் கொடுத்த அந்த லூப் கட் ஏற்படுத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இதை வந்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுவோம், எஸ் ஷிஃப்ட் ஜெட் இப்படி. அப்புறம் அல்ட புடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க, எஸ் ஷிஃப்ட் ஜி. கரெக்டா கொண்டு வாங்க. சில சமயம் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து சரியா ஒர்க் ஆகாது, அதனால கொஞ்சம் ப்ராப்பரா கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க ஒரு சைடை தான் பாப்பீங்க, இன்னொரு சைடு விசிபிலிட்டி இருக்காது. ஒரு சைடோட மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது நமக்கு இன்னொரு சைடில் பார்க்க முடியாது, அதனால அந்த சைடு ஷேப் மாறிடலாம். அதனால கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. இப்போ எப்படி வந்திருக்கு இது, ஓகே இந்த இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் இந்த இந்த சைடை வந்து இந்த சைடை வந்து கொஞ்சம் இப்படி கொண்டு வரலாம். அதாவது கரெக்டா அந்த ஆர்க் மாதிரி கொண்டு வரணும், ஒரு வளைவாட்டு. அதனால அதை தான் நான் ட்ரை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த மேல உள்ள எட்ஜஸ் வந்து நாம மேல உள்ள ஃபேஸஸ் நாம வந்து டெலீட் பண்ணிரலாம். ஃபேஸஸ் டெலீட் பண்ணிரலாம். டெலீட் பண்ணிட்டு கீ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எல்லா ஜஸ்ட் எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்துருங்க. ஈ கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அப்படியே இருங்க, எனக்கு எக்ஸ்ட்ரூட் ரீஜன் உங்களுக்கு மெனு கீழே காட்டும் பாருங்க. அப்படி எதுவும் பண்ணிடாதுங்க, எஸ் ஷிஃப்ட் ஜெட் அப்புறம் எஸ் எக்ஸ் இப்படி கொண்டு வந்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, கீழே உள்ள ஃபேஸ் வந்து நீங்க முதல்ல ஜெட் ஆக்சிஸ்ல எக்ஸ்ட்ரூட் பண்ணாதனால அது கீழே உள்ளது ஒண்ணுக்கு ஓவர்லாப் ஆயிருக்கும். அதை சரிப்படுத்தலாம். அது எப்படின்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த அஞ்சு ஃபேஸை மட்டும் அப்படி மேலடி ஜெட்ல மூவ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு பேஸ் போர்டோட அந்த பேசிக் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட் உள்ள உள்ள மற்ற இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதையும் நம்ம பண்ணிடுவோம். இந்த இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி கோணல் மணலாக இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. இதை நம்ம சரிப்படுத்தலாம். லைட்டா அப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ அது சரியாயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து மற்ற இதெல்லாம் பண்ணலாம். அது என்னன்னா, இந்த பகுதியை செலக்ட் பண்ணுங்க. மேலே உள்ள அல்ட்டை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிடும். பட் நீங்க கரெக்டா அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. பண்ணிட்டு மறுபடியும் எல்லா அல்டியை கொடுத்து ரீசெட் பண்ணிட்டு இந்த சைடு ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துங்க. எஸ் ஷிஃப்ட் ஜெட் அதாவது ஜெட் ஆக்சிஸ் தவிர மிச்ச ஆங்கிள் வந்து அது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ எஸ் எக்ஸ் இப்படி இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த கீழ்பகுதியை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அது ஹைட் வந்து கொஞ்சம் ஓவர் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கீழ்பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா மேல இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இதை வந்து இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா ஃபைன். இப்போ நமக்கு இந்த இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த முன்பகுதி இருக்குல்ல, இந்த முன்பகுதியை செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து முன்னாடி இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இத செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜி
ஓகே இப்போ பேசிக் ஷேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா உள்ள அந்த பலகைகள்லாம் வைக்கலாம். பலகை வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணனா கொஞ்ச நேரத்துக்கு இந்த மிரரை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. கியூப் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த கியூப்ல வந்து இந்த நடுவில் உள்ளது இதை தூக்கிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிரர் கமாண்ட் போட்டிருக்கீங்க, மிரர் மாடிஃபையர் போட்டிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மிரர் அந்த ரெண்டு ஜாயிண்டாக ஒரு இடத்த உள்ள அந்த ஃபேஸை வந்து தூக்கிடுங்க. அது வந்து நிறைய இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் அது. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கொஞ்சம் ஒயில பண்ணிக்கிறேன், ஜி எக்ஸ் மேலே அப்படி தூக்கி வச்சுமோ. ஓகே இப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் எடுத்து இங்கே ஒன்று வைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை எடுத்து இங்கிட்ட ஒன்று வைக்கிறேன். ஜி எக்ஸ் அடுத்தது இதை வந்து லைட் அடி கொண்டு வந்துடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பின்னாடி ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி வச்சிடலாம். அது எப்படின்னா இந்த இதை அப்படியே காஷியல் கொடுத்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே கொண்டு வச்சிடலாம். ஒயில ஸ்கேல் பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸில் ஸ்கேல் பண்ணுறேன். இப்படி வச்சிருவோம். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். டாப்ல வந்து பார்க்குறேன். மறுபடியும் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். கொஞ்சம் இதை கீழே வச்சு கீழே இறக்கிக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஒரு லூப் கட் ஒன்று ஏற்படுத்தி விடுவோம். லூப் கட் இந்த கோணம் தான் வரும். காரணம் என்ன, நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதனால. ஸோ அதை சரி பண்ணதுக்கு எஸ் ஒய் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். எஸ் ஒய் ஜீரோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு எக்ஸ்ட்ரூடு இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுனதா ஒரு இது மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து அந்த இதுக்கு சப்போர்ட் வேணும்ல, அந்த சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இதே கூட இந்த இதில் வந்து ஷிஃப்ட் டி கொடுப்போம். ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இ கொடுத்து கீழே அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு எஸ் எக்ஸ் அப்புறம் அது கீழே போன ஜி கொடுத்து கீழே அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படி மேலே அப்படி கொண்டு வந்து சும்மா அப்படி வச்சு விட்ருவோம். ஓகே இப்போ அது சப்போர்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் அங்கே லைட் அடி வெளியில் அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெட்டி பார்க்கறது நல்லா இருக்காது. அது என்ன பண்ணாங்கன்னா அப்படி உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டா கரெக்டாகிடும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அது என்னமோ சொல்லுவாங்க அந்த படகோட துடுப்பு துடுப்பு பண்ண இருக்குல்ல, அந்த துடுப்பு பண்ணுறதுக்கு நம்ம துடுப்பு பண்ணலாம். ஸோ துடுப்பு வந்து இந்த இடத்துல ஒரு கொலிக்கு மாதிரி என்னமோ ஒன்று இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த துடுப்பு இருக்கும், அட்டாச்சா இருக்கும் கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல என்னோட மவுஸ் கர்சர் செலக்ட் பண்ணிட்டு
ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து ஒரு யா ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கலாம். ஸோ அந்த சிலிண்டரை வந்து வெர்டிசஸ் வந்து ஒரு 24 வைக்கிறேன். ஏன்னா நான் முழுக்க முழுக்க இதெல்லாமே வந்து லோ குவாலியாக தான் பண்ணுறேன் கரெக்டாக, அதனால 24 வைக்கிறேன். சும்மா இப்படி ஆறு ஒய் 90 டிகிரி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதை சின்னதாக்கிட்டு எஸ் ஷிஃப்ட் சாரி எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் அதாவது எக்ஸை தோல் மிச்சம் எல்லா ஆங்கிளையும் நான் அதை ஸ்கேல் பண்ணி நான் இப்படி வைக்கிறேன். ஓகே ஃபைன் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த அந்த சைடையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரிங்கை செலக்ட் பண்ணி இ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துட்றேன். எதுவும் பண்ணாதீங்க, எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் அப்படி கொண்டு வந்தா வச்சுங்களா, அப்படி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஷேப் அடிக்கணும், வளைய மாதிரி ஷேப்பு. ஓகே, ஒரு வளைய மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இந்த ஷேப்புக்குள்ளதான் நம்ம வந்து அதை துடுப்பு பண்ண போகிறோம். இப்போ அந்த துடுப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மறுபடியும் ஒரு சிலிண்டர் எடுக்கலாம். வெர்டிசஸ் கூட அந்த அதே 24 இருக்கட்டும். இந்த மாதிரி இப்படி துடுப்பு பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே இப்போ இந்த துடுப்போட எட்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லை துடுப்பை கூட நம்ம தனியாக பண்ணிக்கலாம், இந்த துடுப்பு இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஸோ அந்த கியூப்னுக்கு பதிலாக வந்து போட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு சிலிண்டர் பண்ணுறேன். அல்ல எஸ் ஷிஃப்ட் ஜெட் அப்படி, அதாவது ஷிஃப்ட் ஜெட்னா ஜெட்டை தவிர மிச்ச எல்லா ஆங்கிளையும் வந்து ஸ்கேல் ஆகும். எக்ஸில் ஸ்கேல் ஆகும், ஒயில ஸ்கேல் ஆகும், ஷிஃப்டில் ஸ்கேல் ஆகாது, அதான் ஷிஃப்ட் ஜெட். ஓகே ஓகே, இப்போ வந்து இது பண்ணியாச்சு. அடுத்து இந்த சிலிண்டர் அதுக்கு பேர் வந்து துடுப்பு அப்படின்னு பேர் கொடுக்குறேன். துடுப்பு அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் எல்னா லெஃப்ட், ரைட் சைடு நம்ம பண்ணலாம். ஓகே இப்போ அந்த இதுக்குள்ள எடிட் மோடுக்கு போகிறேன், டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போகிறேன். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு கியூப் வைக்கிறேன். வழக்கமாக நம்ம எல்லாத்தையுமே கியூப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக, அதைத்தான் நம்மளும் இதுலேயும் பண்ணுறோம். இப்போ அந்த போட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் வியூ போட்டுக்காக. இப்போ நல்லா ஸ்கேல் பண்ணுறேன். எப்படி துடுப்பு எப்படி இருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் எனக்கு. பட் எனக்கு என்னென்னா என் வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே ஊர்னா பெங்களூர்னா எனக்கு வைஃபை இருக்குது, பட் எனக்கு இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டோம். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். கிடச்சிச்சுங்க, ஒரு வழியாக இமேஜ் கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இதை வந்து நாம் இது எல் பண்ணி கொடுத்து இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. லைட்டாக எஸ் ஜெட்டில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எஸ்ஸு எக்ஸு சாரி எஸ் ஒய் ஓகேங்களா, எஸ் ஒய் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரெண்டு சைடையும் செலக்ட் பண்ணுங்க. இதையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ஓகே. சில சமயம் இது ஒரு சின்ன டிப்ஸா எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்னன்னா நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தா ப்ராப்பரா வந்து பெவல் ஆகாது ஓகேங்களா. அது காரணம் என்னன்னா இங்க இதுல வந்து பார்த்தா இதுல வந்து 1 இருக்காது. இந்த ஸ்கேலிங் பாருங்க, இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து 1 இல்லை. ஸோ அந்த ஸ்கேலிங் வந்து 1 இல்லாட்டா வச்சிங்களா அந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக இருக்கும், பட் நீங்கள் பெவல் பண்ணிங்கன்னா அந்த பெவல் வந்து ஈக்குவலாக பெவல் ஆகாது, கண்ட்ரோல் பி கொடுத்தா பெவல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வெளியே வந்துருங்க, ஆப்ஜெக்ட் மோட் வந்துருங்க, எந்த ஆப்ஜெக்ட்டு கரெக்டாக பெவல் ஆகலையோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல். இப்போ எல்லாமே 1 ஆகிடுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.2 இருந்துச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து
அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது மூணுமே வந்து இப்போ இதுதான் இப்போ இருக்கிறதான் டிஃபால்ட் காமன் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ள போய் நம்ம பண்ணா வச்சிங்களேன் அது வரும். இப்போ நம்ம உள்ள போய் ரெண்டு எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் பி கொடுத்து இப்போ பாருங்க கரெக்டாக பவுல் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக பவுல் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட துடுப்பு. துடுப்பை வந்து நம்ம அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு கியூப் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கியூப்பை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்து ஸ்கேல் பண்ண வேண்டாம், எடிட் மோட்ல போய் அதுக்கப்புறம் உள்ளே போய் ஸ்கேல் பண்ணிக்கணும். எப்பவுமே ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல எப்பவுமே அது வந்து ஒன் அப்படிங்கிற ரேஷியோலேயே அது இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ நான் போட்டை எனேபிள் பண்ணி விட்டுட்டு ரொட்டேட்டு ஒயில ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சிடலாம். இடத்துல இப்படி உள்ள அந்த ரிங்கில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணணும் கரெக்டாகிட்டு நான் லோக்கல் ஓரியன்டேஷனில் வந்து இப்படி கொண்டு வந்து வச்சுருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று ஒரு துடுப்பு வேணும்ல குளோபல் வச்சுருவோம். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து எஸ்கேப் கொடுத்தேன்னா ஆறு ஜெட்டு 180 degrees அப்படியே மூவ் பண்ணி இந்த சைடில் கொண்டு வச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க, உங்க ரெண்டு துடுப்பையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த துடுப்பு வந்து துடுப்பு அண்டர் ஸ்கோர் ஆர் அப்படின்னு வச்சுருவோம். ஆர்னா ரைட் வலது பக்கம் துடுப்பு இடது பக்கம் துடுப்பு. ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு உங்க போட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. அது என்ன பண்ணணும்னா இப்போ பேரண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்க போட்டை போகக்கூடிய இடங்கள்லாம் துடுப்பும் இருக்கும். ஓகே ஓகே, இந்த போட்டில் வந்து கொஞ்சம் சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு துடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, துடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். என்ன டீட்டெயில்ஸ்னா இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி இந்த அல்ட்டை பிடிச்சினா அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணால் ஃபுல் ஃபேஸும் செலக்ட் ஆகிடும். இப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு ஜி எக்ஸ் அப்புறம் இ ஜெட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வுட்டன் இது இருக்குல்ல அந்த சேரு உட்கார இடம் அதெல்லாம் வந்து ஹைடு பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த உள்ள இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கு. அந்த ஃபேஸை செட் பண்ணிட்டு இப்படி வெளியே எடுத்துருவோம். ஓகே ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, அதாவது அந்த நடுவில் உள்ள பீஸை ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே கொண்டு போவாங்க, கீழே கொண்டு வாங்க. இப்போ ஜி எக்ஸ் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணா ஜஸ்ட் இந்த உள்ள கொண்டு வந்து உள்ள வச்சிடலாம் இங்க. அதே மாதிரி முன்பகுதியும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இந்த மாதிரி வெளியே அப்படி நீண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா அதை உள்ள ஹைடு பண்ணிடலாம் அப்படி. இதையும் வந்து இதை வந்து உள்ள அப்படி கொண்டு வந்து ஹைடு பண்ணிடலாம், ஜஸ்ட் சும்மா அப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ ஆல்ட் ஹெச் கொடுத்து எல்லாத்தையும் விசிபிலிட்டி கொண்டு வரேன். இப்போ நம்மளோட போட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே லைட்டாக நம்ம நீண்டுட்டு நிற்கிது வெளியில். ஸோ இந்த உட்டன் இது அதை நம்ம சரிப்படுத்தலாம். பார்த்தீங்களா, இது ரெண்டையும் மறந்துட்டேன். இந்த இடத்துல ஜி
வை கொடுத்து உள்ள கொண்டு போயிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து வெளியே நீட்டு நிக்குது பாருங்க. இங்க ரெண்டு இருக்க, ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம். வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிடுவோம். இது செலக்ட் பண்ணிட்டு லைட்டா ஜி கொடுத்து ஜி ஒய் கொடுத்து உள்ள மூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து போட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்கலாம். இப்போ துடுப்பை நான் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மெட்டீரியல் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ ஷேடிங் கொடுக்கறதுக்கு நம்ம வழக்கம் போல இதுல வந்து ஆம்பியன்ட் அக்ளூஷனை வந்து நான் யூஸ்வலா வந்து 15:2 வைக்குவேன். இந்த ஃபேக்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வரும் ப்ளூ மெனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிப்ரஷன் மோஷன் பிளர் வந்து இந்த ஈவியில் வந்து ஆப்ஜெக்ட் மோஷன் பிளர் அவன் கொடுக்கல. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது வரக்கூடிய மோஷன் பிளர் வந்து கொடுக்கல அவன். கேமரா மூவ் ஆனால் அது மோஷன் பிளர் பிளர் வரும், அதைத்தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம மோஷன் பிளர் எனேபிள் பண்ணாலும் பெருசாக எந்த எஃபெக்டும் இல்லை. ஓகே, ஸோ அந்த மெட்டீரியல் டிஃபால்ட்டாக அந்த மெட்டீரியல் இருக்கும். இதில் வந்து நம்ம நார்மலாக நீங்கள் மெட்டீரியல் இது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் இருக்கு, அதை வச்சு கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் இருக்கு, இந்த இமேஜ் டெக்ஸ்சர் தூக்கி இதில் போடலாம். நார்மலாக அந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும். ஸோ டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போய் யூவி கொடுப்போம். இது உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம். ஒரு மேப்பிங் ஒன்று போடுவோம். சில ப்ராப்பராக நீங்கள் அண்ட்ராப் பண்ணீங்கன்னா இது நீங்களே மேனுவல் டெக்ஸ்டர் ரெடி பண்ணலாம். பட் நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. இதில் வந்து ஒரு 2 2 2 வைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ உட்டன் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நான் டெக்ஸ்டர் வந்து அண்ட்ராப் பண்ணியிருக்கேன். இதில் இதுக்கும் நான் வந்து அதே இதே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ரஃப்னஸை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க இதில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் தேவையில்லை. ஸ்பெக்குலர் வந்து ஸ்பெக்குலரையும் நம்ம தூக்கிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸ்பெக்குலரை தூக்கி விட்டுடலாம். இந்த கலரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னா ஹியூ சேச்சுரேஷனை போட்டு கொஞ்சம் சேச்சுரேஷனை ஹியூவை மாற்றி விட்றாங்க. ஏன்னா ஹியூவை மாற்றினீங்கன்னா மொத்த கலரும் மாறிடும், ப்ளூ ஆயிரும். ஸோ ஹியூவை வந்து மாற்றக்கூடாது. சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து அதை சேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹியூ சேச்சுரேஷன் போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இது எனக்கு ஓகேவா இருக்கு. இப்போ பாருங்க, நமக்கு போட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல உட்டன் போட். ஸோ இந்த நான் ஒன்றும் இல்லை, டெக்ஸ்டரோட இமேஜ் வந்து நான் கீழே எதுலேருந்து டவுன்லோட் பண்ணேங்கிறத வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே சும்மா விடக்கூடாது. நம்ம இதை வாட்டர் தண்ணி வைக்கிறோம்ல கீழே. ஸோ தண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை 000 வைக்கிறேன். நம்மளோட தண்ணியை வந்து 000 வச்சிடலாம். கேமரா ஒரு வியூவில் செட் பண்ணிடுவோம். ஓகே, கேமரா வந்து இந்த இடத்துல அப்படி ஒரு வியூவில் செட் பண்ணிடலாம். வியூவில் செட் பண்ணி விட்ருவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணி வந்து எப்பவும் வந்து கொஞ்சம் அப்படி ரொம்ப இது பண்ணிருக்கணும். இவ்வளோ ஆனா இருக்கட்டும். ஓகே, ஸோ தண்ணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் மேப் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் போங்க. ஓகே, ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதை வேறு அப்பமா பார்த்துக்கணும், இல்லாட்டினா அது பாட்டுக்கு அது நின்றுட்டு ஸ்டாப் ஆகிரும். நம்ம அனாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால் அப்பப்போ அதை ஒரு கண் வச்சுக்கலாம். ஹெச்டிஆர்ஏ டெக்ஸ்டர் தான் நம்ம போகணும். இதில் ஹெச்டிஆர்ஏ டெக்ஸ்டர் எங்கே இருக்கு? ஹெச்டிஆர்ஏ டெக்ஸ்டர். ஸோ இதில் வந்து ஓகே இந்த இதை எடுப்போம். மெயின் வியூவுக்கு வந்துடுவோம் நம்ம. ஓகே, வாட்டருக்கு வந்து நான் நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். இதுக்கு வந்து வாட்டர்னு கொடுத்துருவோம். நியூ மெட்டீரியல், ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம இந்த ஷேடிங் டேப்லேயே போய் இப்போ பண்ணலாம். நியூ மெட்டீரியல் கொடுத்துருவோம். இதில்
ரஃப்னஸ் கம்ப்ளீட்டா தூக்கிடுவோம். ஸோ ரஃப்னஸ் வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடாது. ஸோ ரஃப்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, பம்ப் மேப் எடுத்துக்கோங்க. இதில் அந்த டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம ஒன் ஆக்கி விட்டுருவோம். நார்மல்ல போடுவோம். நெக்ஸ்ட் இந்த இதை வந்து ஹைட் மேப்ல போடலாம். இப்போ இந்த இந்த வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கலரை வந்து தண்ணி மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, கேமரா வியூவில் வந்து பார்க்கலாம். இதை அப்படினா கரெக்டாக இருக்கும். ஐஓஆர் வேல்யூவை கொஞ்சம் 1.06 வச்சு பார்ப்போம். ஓகே, என்னாச்சு, ஸ்ட்ரென்த் இவ்வளோ கொடுக்கும், பம்ப் வர மாட்டேங்கு. வியூ போட்டு சரியில்லை நினைக்கிறேன். தண்ணியில வந்து இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த போட்டு வந்து தண்ணியில போகும்போது இந்த ரிப்பல்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. நான் அதை சொல்லி இன்னொரு வீடியோ நான் காமிக்கிறேன். அது எப்படின்னா, போயிட்டு இருக்கும் போது இந்த இது வரும், இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் உண்டு. அந்த என்ன சொல்றது, தண்ணி போகும்போது அதிர்வு வரும் அலை, அதெல்லாம் கூட வர மாதிரி பண்ணலாம். பட் நான் இன்னொரு வீடியோ சொல்லிட்டு தான், அது கொஞ்சம் என்ன சொல்றது, டைம் எடுத்துக்கும் அது. அதனால தான் இப்போ சொல்லித்தர முடியல. டிரான்ஸ்மிஷன் வந்து 1 வைக்கணும். சாரி, நான் இன்னும் இதை வைக்காம குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிரான்ஸ்மிஷன் 1 வச்சாச்சு. ஓகே, டிரான்ஸ்மிஷன் 1 வச்சாச்சு. இந்த தண்ணியில வந்து கரெக்டாக மூழ்கி இருக்கணும் இது. இவ்வளவான மூழ்கி இருக்கு. ஓகே, இவ்வளவான மூழ்கி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போங்க. டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போயிட்டு மேப்பிங் போங்க. இல்லைன்னா மேப்பிங் கூட வேணாம், டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போயிட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. இதில் ஆப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போய்ட்டு ஆப்ஜெக்ட் போயாச்சா. இப்போ இந்த ஐஓஆர் வேல்யூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஐஓஆர் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். 1.2 நான் நார்மலாக 1 வைக்கிறேன். ஓகே, 1 வச்சா அப்படி ஆகுது. ஓகே, 1.4 போதும். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களோட ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்டர் ஒன்று ரெடி பண்ணுறேன். எல்லாத்தையும் டீசெக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்டர் ஒன்று வைக்கிறேன். அது எங்கே வைக்கிறேன்னா, கரெக்டாக கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொண்டு வந்துடுறேன். அந்த ஆரிஜினில் ஒரு பாயிண்டர் எம்டி பிளைன் ஆக்சஸ். ஓகே, ஸோ அந்த பிளைன் ஆக்சஸ் என்ன பண்ணேன்னா, நான் ஜி கொடுத்து மூவ் பண்ணி அங்கிட்ட எங்கிட்ட வச்சிடுறேன். இப்போ நம்மளோட ஷேடிங் டேபுக்கு போகலாம். தண்ணியை செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இது கேட்குது. அது என்ன ஆப்ஜெக்ட்னா எம்டி, உங்களோட அந்த எம்டி ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஆப்ஜெக்டை நம்ம அனிமேட் பண்ணி விட்ருவோம். இதை இங்கே கொண்டு வச்சுருக்கோம்ல, இங்கே வச்சுக்கிறது ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி 250th ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. இப்போ அதே மாதிரி உங்களோட நம்ம இதுக்கு வருவோம்.
இதோட சைஸ கொஞ்சம் குறைச்சிடலாம். ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும், அதான் கரெக்டான சைஸா இருக்கு. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணா வச்சுங்களேன், தண்ணி மூவ் ஆகுது பாருங்க. ஸோ உங்களோட பாயிண்டர் மூவ் ஆகுது, அந்த பாயிண்டரை பேஸ் பண்ணி தண்ணியும் வந்து தண்ணியோட ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மூவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ண, அந்த டிஸ்டன் தூரத்தை வந்து என்ன பண்ணலாம்னா பாதியா குறைச்சிருங்க. லொகேஷன் அது என்னன்னா மெதுவா ஸ்லோ மெதுவா மூவ் ஆகும், அதே மாதிரி உங்களோட தண்ணியும் வந்து இப்ப மெதுவா மூவ் ஆகுங்க, தண்ணியை வந்து மெதுவா அவங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து தண்ணியை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இப்போ அந்த போட்டு போகும்போது அலை வரும்ல, அந்த இதுவும் நம்ம பண்ணலாம், அலை வர்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இங்க மெயினா இந்த இதுல இருந்து பாருங்க, இங்க அதை இங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட் பாடி இந்த டைனாமிக் இது அதெல்லாம் போய் பண்ணணும். பட் அது வந்து என்னன்னா கொஞ்சம் மெமரியும் ஜாஸ்தியா எடுக்கும், சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதனாலதான் நான் வந்து அதை இப்போ பண்ணல, அந்த நூறு நாள்ல பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம ரேம் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டுட்டோரியல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட் டுட்டோரியல் இது ரொம்ப சிம்பிளான ஒரு போட்டு தான். இது என்னன்னா வெறும் ஜஸ்ட் லோ பாலி, குறைஞ்ச பாலி கவுண்டை வச்சு பண்ண, மொத்தமே பாத்தீங்கன்னா 825 கவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா மொத்தமே 825 தான் இருக்கு. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் தகத்துல அப்பா. நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 3600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. இது அப்படியே எனக்கு அடுத்த என்னோட அடுத்த கோல் என்ன, அந்த 3600 பக்கத்துல இருந்து ஒரு ஜீரோ வரணும், அதாவது 30,000 சப்ஸ்கிரைபர் வர மாதிரி நான் பார்க்க போறேன். அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். தொடர்ச்சியா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.